உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கோவை ஹேமா குக்கிங் சேனல்ல இருந்து ஹேமா இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷல் டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கேரளா ஸ்டைல்ல கடலக்கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டைல் இருக்கு கேரளா ஸ்டைல்ல பண்றது இந்த ஸ்டைல்ல வந்து நமக்கு தேங்காவே தேவைப்படாது தேங்காய் இல்லாத நல்ல சுவையான டேஸ்டியான கடலக்கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது நமக்கு ரொம்ப சுலபமா செய்யலாம் இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஃபுட் கொரோனா டைம்ல எல்லாருக்கும் கருப்பு சுண்டல் வந்து ரொம்ப ஹெல்தியான ஃபுட் இது வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வாங்க கேரளா ஸ்டைல்ல கடலக்கறி செய்யறதுக்கு 1/2 கிலோ சுண்டல் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நல்லா சுண்டலை கழுவிட்டு அந்த தண்ணி எல்லாம் வெளியில ஊத்திட்டு நம்ம எடுக்கிற தண்ணி நம்ம வேக வைக்கிறதுக்கு அளவா கரெக்ட்டா எடுத்துக்கோங்க அந்த இந்த சுண்டலை நம்ம ஒரு குக்கர்ல மாத்தி வேக வெச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் அதல இருந்து சுண்டல் ஒரு கையளவு சுண்டல் நம்ம தனியா எடுத்து வெச்சுக்கலாம் இது வந்து அரைச்சு நம்ம ஊத்தும்போது குழம்பு வந்து நமக்கு நல்லா கெட்டியா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் மீதி பொருள் என்னென்ன பொருள் வேணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்துக்கேன் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கேன் 1 டீஸ்பூன் சோம்பும் கசகசா இத எடுத்துக்கேன் இது மூணையும் லேசா வறுத்து நம்ம மசாலா அரைச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீட்ட வாக்கல கட் பண்ணி வெச்சுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வெச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா தொளல சீவிட்டு க்ளீன் பண்ணிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கருகாப்புல எடுத்துக்கலாம் கொத்தமல்லி மேலே கடைசியில நம்ம போடுறதுக்கு எடுத்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதுதான் நமக்கு கேரளா ஸ்டைல் கடலக்கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க கடலக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க கடலக்கறி செய்யறதுக்கு போலாம் முதல்ல ஒரு குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கடலையை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வெச்சுக்கலாம் ஒரு 5 சவுண்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சிம்ல அடுப்புல வெச்சுக்கோங்க மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லி தூள் இத மூணும் நல்லா லேசா வறுத்து விட்டோம் அப்பதான் அந்த பச்சை வாசம் போச்சுனா நல்லா டேஸ்டா இருக்கும் லேசா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பும் கசகசா நம்ம வறுக்க வேண்டியது இல்ல அது அப்படியே போட்டு அரைச்சுக்கலாம் பாருங்க நல்லா வாசம் வருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம மாத்திக்கலாம் நம்ம அது கூட சோம்பும் கசகசா போட்டுறோம் இல்லையா இதையும் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு உண்டான பொருள் எல்லாம் எடுத்து நம்ம தாளிச்சறலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுறலாம் கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து போட்டுறலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டையும் வெங்காயம் கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் ஒரு பாதி வேக்காடு வெங்காயமும் பச்சை மிளகாயும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது ஆப்பம் புட்டு இதெல்லாம் வெச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம எடுத்து கடலை வேக வச்சிருக்கோம் இல்லையா அதுல போட்டு இன்னும் ஒரு சவுண்ட் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சான் நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் இப்படி அழுத்தினோம்னா நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இத அந்த கடலைக்குள்ள போட்டுக்கலாம் முதல்ல நம்ம போட்டுட்டோம்னா எல்லாம் கரைஞ்சு போயிடும் அதனால கடலை ஒரு 4 சவுண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தாளிச்சு எடுத்து கொட்டிக்கலாம் அப்பதான் நல்லா இருக்கும் திருப்பி கலக்கி விட்டு இன்னும் ஒரு சவுண்ட் விட்டு எடுத்துக்கலாம் அப்ப கடலையில இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா டேஸ்ட் சேர்ந்துரும் இப்ப கடலை வெந்த உடனே நம்ம ஒரு பெரிய கடாயில மாத்திக்கலாம் அரைச்சு வச்சிருக்க மசாலா அதில் ஊத்திடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கடலையும் நல்லா நெகுன்னு அரைச்சு நம்ம ஊத்திடலாம் மசாலா ஊத்திட்டு கடலையும் அரைச்சு ஊத்திட்டு நமக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க நம்ம ஆப்பத்துக்கு வேணும்னா கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கலாம் நம்ம புட்டு நூல் புட்டு இதுக்கெல்லாம் வேணும்னா கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுக்கலாம்
நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. கடலை ஊத்தும்போது பாருங்க குழம்பு கெட்டி ஆயிடுச்சு. தேங்காய் ஊத்தாதே நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாத்தீங்களா. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு முதல்லே நம்ம உப்பு போட்டுறோம். கடலையில வேக வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம மூடி வச்சு வெந்த உடனே நல்லா கொதிச்சு வெந்திருக்கு பாருங்க. குழம்பு நல்லா கமகமன்னு வாசமா இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கருவாப்ளை போட்டு இறக்கிரலாம். நல்லா கொதிச்சு கமகமன்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இத ஆப்பம் புட்டு இதெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். கேரளா ஸ்டைல்ல கடலை கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.